முடியாது. ஏன்னா ஒரு பழத்தை பறிச்சு 6 மாசம் கழிச்சு கொண்டு வந்து நீங்க ஏசி ரூம்ல வச்சிருந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வியாதிகள் தான் வரும், உங்க குழந்தைங்களுக்கும் வியாதிகள் தான் வரும். அது ஒரு ஊட்டச்சத்து உள்ள உணவா இருக்காது. இந்த சூழல் வராம இருக்கணும்னா இந்த தேர்தலில் சரியான வேட்பாளருக்கு ஓட் போடணும், நீங்க சரியான முதலமைச்சரை ஆட்சி பதவியில் அமர வைக்கணும். தமிழ்நாடு ஊட்டச்சத்து குறைவினால் நோய்களின் தாயகமாக உருவெடுக்க போகிறது. அதுக்காக நம்ம எடப்பாடியார் என்ன முயற்சி எடுத்திருக்கிறார், பொதுமக்களே சிந்திங்க, சிந்திச்சு வாக்களிக்கணும். சமூக நீதியை படுகொலை செய்த கொலைக்கார கட்சி தான் பாசிச பாஜக. இந்திய அரசியல் சாசனத்தை படுகொலை செய்த கொடூர கட்சி தான் பாசிச பாஜக. சமதர்ம சமுதாயத்தை வேரோடு அழிக்கிற கட்சி தான் இந்த பாசிச பாஜக. தமிழினத்துக்கும் தமிழ் மண்ணுக்கும் துரோகம் செய்த நம்மளோட எதிர்கட்சிகளுக்கு ஒரு ஓட்டு கூட போடாதீங்க. ஏன் சொல்றேன்னா உங்ககிட்ட ஒற்றுமை இருக்கணும். 18ஆம் நூற்றாண்டுல நம்ம இந்தியர்களுக்கிட்ட ஒற்றுமை இல்லாம இருந்ததுனாலதான் ஆங்கிலேயர்கள் வந்து 100 வருஷங்கள் நம்ம அடிமைப்படுத்தி வாழ வச்சானுங்க. அடிமையா கொத்தடிமையா வச்சிருந்தானுங்க அவனுங்க.